உங்களுக்கு ஓசிடி நோய் இருக்கா நீங்க ஓசடி நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஓசிடி நோய்னா என்னன்னு தெரியுமா இந்த ஓசிடியால பாதிக்கப்பட்ட என்ன ஆகுன்னு தெரியுமா இந்த நோய் கேள்ஸ் தான் அதிகமா இருக்கும் அது தெரியுமா உங்களுக்கு இந்த ஓசிடி நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவாது தெரியுமா இந்த ஓசிடி நோயை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நோய் பெண்களான நமக்கு இருக்கா இல்லையா தான் இந்த வீடியோ மூலமா நம்ம எல்லாரும் அனலைஸ் பண்ண போறோம் இந்த ஓசி நோய்னா என்ன ஓசிரியோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா கம்பல்சிவ் டிசார்டர் கம்பல்சிவ் டிசார்டரோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா மனசுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுழற்சி நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையானு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்க தனியா இருக்கும்போது வீடு கிளீன் பண்ணுவீங்களா உங்க வீட்ல யாராவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வேற இடத்துல வச்சா அவங்க போய் திட்டி நீ எந்த இடத்துல பொருள் எடுக்கிறியோ அதே இடத்துல வெயில் சண்டை போடுவீங்களா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டே இருப்பீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நோய்க்கு மெயினான ஒரு அறிகுறியா இருக்கு ஓசரியால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க எப்பவுமே எல்லா இடமுமே கிளீனா இருக்கிறத விட

வங்க தான் வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை அடுக்கி வைக்கிறப்போ நீட்டா அடுக்கி வைக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அது நீட்டா இருக்கான அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓசிரி நோய் தான் எங்கேயாவது வெளியில கிளம்புறப்போ எல்லா பொருளையும் எடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணலாம் ரெண்டு தடவை கூட செக் பண்ணலாம் ஆனா திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன் போக வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களும் ஓசிரி நோயால பாதிக்கப்பட்டவங்க தான் அப்புறம் வீட்டுல சுமா இருக்கும் போது ஒரு வேலையை செய்ய வேண்டியது அந்த வேலையை கரெக்டா செஞ்சிட்டமான ஒரு தடவை செக் பண்ணலாம் திரும்ப திரும்ப செக் பண்ண வேண்டியது த்ரீ டைம்ஸ் போர் டைம்ஸ் அடிக்கடி அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்களும் ஓசிரி நோயால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஓசிரி நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்பிக்கை தன்மை வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்றது கரெக்டா அப்படின்னு பத்து தடவை யோசிப்பாங்க அதே மாதிரி மத்தவங்க சொன்ன விஷயம் இதுதானா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால மத்தவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரதான் போகுது ஆனா இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க கண்டிப்பா ஓசிரி நோயால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருக்கு

அண்ட் இதே மாதிரி உங்க பிரெண்ட்ஸ்க்கும் இருக்கோ அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க